வெல்கம் டு கேசிபி டிவி. தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய அன்றாட நிகழ்வுகள், அரசியல் சம்பவங்கள் இந்த நிகழ்ச்சியில் தெரிஞ்சுட்டு இருக்கிறோம். அந்த வகையில் சிந்திட்டு இருக்கிறாரு. வணக்கம் சார், நீங்க எந்த ஊர் என்ன தொகுதிங்க சார்? நாங்க வணக்கம் சார், நாங்க கள்ளக்குறிச்சி மாவட்ட தொகுதி சார். சரிங்க, சரி, சில கேள்விகள். ஓகே, சில கேள்விகள் உங்கள்கிட்ட நாங்க கேட்க போறோம். பாஜக அதிமுக கூட்டணி பத்தி நீங்க என்ன பேசுறீங்க சார்? பாஜக அதிமுக கூட்டணி இது வந்து தோல்விதான் சார் சந்திக்க நேரிடும். தோல்விதான் சந்திக்க நேரிடும் அப்படிங்கிறீங்க. ஏன் தோல்வி சந்திக்கும் சொல்றீங்க? ஆ, சரி சார். சார், பாஜக வந்து என்னன்னா வந்து நிறையா பெட்ரோல் கேட்டுறது, இது எல்லாம் பெட்ரோல் கேட்கறது, ஜிஎஸ்டி அதிகமாகறதுனால வந்து பாஜக கூட்டணி வந்து சரி வராது சார். அடிச்சிருந்தா கூட ஜெயிக்கிட்டு தான் சார். ஆனால் பாஜக கூட்டணி தான் சொல்லுங்க சார். சரி, இப்ப வந்து ஓபிஎஸ் சிபிஎஸ் பத்தி கட்சி ரீதியான கருத்து வேறுபாடுகள், முரண்கள் அவங்களுக்குள்ள ரெண்டு பேத்துக்குமே இருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சார்? புரியலீங்க சார். ஓபிஎஸ் சிபிஎஸ் ரெண்டு பேருமே இருக்காங்கல்ல, ஓ பன்னீர்செல்வம், எடப்பாடி பழனிசாமி அவர்கள், அவங்க ரெண்டு பேருமே கட்சிக்குள்ள இருந்தாலும் அவங்களுக்குள்ளே ரெண்டு பேருக்கும் கருத்து வேறுபாடுகள் இருக்கு. அதுக்கு காரணம் என்னவா இருக்கும் சார்? சார், ஓபிஎஸ் வந்து முதல்வர் பதவிங்கிறார் சார். சரிங்க, ஆனா யூபிஎஸ் அது விட்டுக்கிற மாதிரி இல்லைங்க சார். கருத்து வேறுபாடு அதிகமா இருக்கு, அதனால வந்து அவங்க ரெண்டுக்கும் பிரச்சனை வருது. முதல்வர் பதவிக்காக அப்படின்னு சொல்றீங்களா? முதல்வர் பதவிக்காக தான் பிரச்சனை. இப்போ வந்து ஒன்றுபட்ட அதிமுக தேவைப்படுதா? ஒன்றுபட்ட அதிமுக வேண்டுமா? கண்டிப்பா தேவை, கண்டிப்பா தேவை சார். இப்போ வந்து தொண்டர்களால் வந்து தலைமை தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க, அதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? தொண்டர்களால் வந்து தலைமை தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் சொல்றாங்களா, அதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? தொண்டர்களால் தான் சார் உள்ள உள்ளது சார். இந்த கீழே உள்ளவங்கலாம் வேலை கட்சியில எலெக்ஷன் டைம்ல எலெக்ஷன் வந்து இந்த வீக்கில் நம்பிக்கை வந்ததுன்னு சொல்லியிருக்கிறாங்க. எலெக்ஷன் டிபார்ட்மெண்ட்டு அதுக்காக கூட இல்ல, நீங்க சொல்றது புரியல, என்ன சொல்லுங்க சார்? அதனால வந்து வணக்கம் சார், வந்து கட்சி அந்த அதிமுக நிலைப்பாடு என்னவா இருக்கு நினைக்கிறீங்க? அதிமுக நிலைப்பாடு பிஜேபி கொண்டு வச்சா தோல்விதான் சார் சந்திக்கும். ஏன்னா விலைவாசி அதிகமா இருக்கு சார். சார் சொல்லுங்க, சொல்லுங்க, சொல்லுங்க சார். எனக்கே ஒரு எடுத்துக்கப்பட்டு சார், நான் அமைச்சர் சொல்லியிருந்தோம். கேக்குதுங்களா நான் பேசுறது? நீங்க பேசுங்க சார், சொல்லுங்க, தொடர்ந்து பேசுங்க நீங்க. சார், எனக்கு வந்து எடுத்துக்கப்பட்டு சார், டிரான்ஸ்பர் விஷயமா கோயம்புத்தூர் டு கள்ளக்குறிச்சிக்கு. ஆனா சார் அமைச்சர் சொல்லுங்க சார், மின்துறை அமைச்சர்கிட்டையும் சொல்லி மனு கொடுத்தாரு. பழனிசாமி அவர்கள்ட்ட நீங்க எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னவா இருக்கு? என்ன எதிர்பார்க்கறீங்களா? ஆட்சி தருவாருன்னு எதிர்பார்க்கறேன். ஒன்றுபட்ட அதிமுக அமைந்த கே சி பழனிசாமி அவர்கள் பல்வேறு வகையான போராட்டங்கள் நடத்துறாரு, பல்வேறு வகையான முயற்சிகள் செஞ்சுட்டு இருக்கிறாரு சார். அவர் சார் முயற்சி பண்ண முடியல, ஜூம் மீட்டிங்ல எல்லாம் நீங்க பார்ட்டிசிபேட் பண்ண முடியல. ஆ, பண்ணியிருக்கார் சார், மீட்டிங்ல நிறைய கலந்து இருக்கறான். சரி, அவர்கிட்ட நீங்க எதிர்பார்க்க கூடிய விஷயம் என்ன சார்? நல்லா ஆட்சி தருவார்னு எதிர்பார்க்கறோம் சார். எல்லாம் கீழ்மட்ட தொண்டர்களுக்கு உதவி செய்வார்னு எதிர்பார்க்கறோம் சார். சரிங்க, ரொம்ப நன்றிங்க.